Hello friends, welcome to my channel PV Lifestyle and Cooking. Diwali oda next sweet recipe Chandrakala, romba juicy ana, crispy ana, romba soft ana oru sweet. Ellarkum romba pidicha oru sweet. Namma veetlaye eppadi seiyalanradha innikku video la paakalam vaanga. Idhukku theviyana ingredients enna nu paathiralam. Na 1 cup maida eduthirken. Idhukku 1/2 cup alavu nei namba seithu pesiyenum. 2 cup alavu sugar, 100 grams guava na innikku sweet guava da eduthirken. Ulla vekkiradhukku konjama mixed nuts eduthirken. இப்போ அந்த நட்ஸ் எல்லாம் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுக்கலாம். 4 முந்திரி, 4 பாதாம், கொஞ்சம் பிஸ்தா எடுத்துருக்கேன். இது சாப் பண்ண நட்ஸை நம்ம அந்த பால்கோவாவில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்வீட்லெஸ் கோவா வாங்கினீங்கன்னா கொஞ்சம் சுகர் பவுடர் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ஸ்வீட்டோடு இருக்க கோவா தான் வாங்கியிருக்கேன். ஸோ அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை குட்டி குட்டி பால்ஸாக எடுத்து இந்த மாதிரி கையில் வச்சு லைட்டாக ரோல் பண்ணி ஃப்ளாட் பண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நம்ம மாவு ரெடி பண்ணதுக்கப்புறமா அது உள்ளே வச்சு ஸ்டஃப் பண்ணுறதுக்காக இப்போவே இதை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம். 2 கப் அளவு சுகர் எடுத்துகிட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. இதுக்கு 1 கப் அளவு நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டு லேசாக கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். சுகர் சேர்த்த உடனே ஆட் பண்ணிங்கன்னா சுகர் கேரமலைஸ் ஆகிடும். ஸோ லைட்டாக கலந்து விட்டுட்டு நம்ம இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இது வந்து 1 கம்பி பதத்துக்கு நமக்கு வரணும். நான் எப்படி வரணுன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது ஒரு 5-10 மினிட்ஸ் நல்லா பாயில் ஆகட்டும். இது இந்த மாதிரி கொதிச்சு வரும்பொழுது இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு பால் சேர்த்துருங்க. ஸோ அந்த சர்க்கரையில் இருக்க அழுக்கு எல்லாமே நமக்கு மேலே அழகாக வந்துடும். நான் காட்டுறேன் பாருங்கள். அதை ஒரு ஃபில்டர் இல்லைன்னா இந்த மாதிரி ஜல்லிக்கரண்டி வச்சு நம்ம எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடலாம். அந்த அழுக்கு எல்லாமே அழகாக ஒதுங்கி வந்துடும். ஸோ சுகர் சிரப் நல்லா கிளியராக நமக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் எந்த ஸ்வீட் செய்கிறதா இருந்தாலுமே சுகர் சிரப் செய்யும்போது இந்த மாதிரி 1 ஸ்பூன் பால் விட்டு இது டர்ட்ஸ் எடுத்துட்டிங்கன்னா சுகர் சிரப் நல்லா கிளியராக கிடைக்கும். இப்போது இந்த சர்க்கரை பாக்கு நல்லா கொதிச்சு திக்காக இருக்குது. இந்த கன்சிஸ்டன்சி நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்படி 2 விரலால் தொட்டு எடுக்கும் பொழுது ஒரு கம்பி மாதிரி ஒரு டெக்ஸ்சர் நமக்கு வரணும். ஸோ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு இதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அவுட்டர் லேயருக்கு பேட்டர் ரெடி பண்ணிடலாம். 1 கப் மைதா சேர்த்துக்கோங்க. நடுவில் கொஞ்சம் இடம் தள்ளி விட்டுட்டு அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க 1/2 கப் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு நல்ல விரலால் தான் நம்ம பிசையணும். குலாப் ஜாமுன் மாவு எப்படி பிசையுமோ அந்த மாதிரி தான் நம்ம ரெடி பண்ணணும். சப்பாத்தி பூரிக்கெலாம் பிசைகிற மாதிரி நல்லா ஹார்டாக பிசையக்கூடாது. ஏன்னா அது வந்து ஹார்டாகிடும். ஸோ சாஃப்டாகவே பிசைஞ்சு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். மாவு இந்த கன்சிஸ்டன்சியில் தான் நமக்கு இருக்கணும். ரொம்ப சாஃப்டாக இருந்துடக்கூடாது, கொஞ்சம் ஹார்டாக, அதே சமயம் மாய்ஸ்டாக இருக்கணும். இப்போது நம்ம இதை ஒவ்வொன்றா உருட்டி ஸ்டஃப் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஆல்ரெடி நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிட்டோம். சுகர் சிரப்பும் நமக்கு ரெடியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி மாவை குட்டி குட்டி பால்ஸாக முதல்ல உருட்டி வச்சுக்கோங்க. இப்போது இதை நம்ம திரட்ட ஆரம்பிச்சிடலாம். நம்ம எப்போவுமே சப்பாத்திக்கு செய்கிற மாதிரி திரட்டணும். நல்லா ஃபைனாக எந்தளவு உங்களால் மெலிசாக திரட்ட முடியுமோ அந்தளவு மெலிசாக தேய்ச்சிக்கோங்க. ஸோ இந்தளவு திக்னஸ் இருக்கணும். இப்போது உள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங் வச்சு ஃபோல்ட் பண்ணிக்கலாம். நல்ல ஓரத்தை சீல் பண்ணிவிட்டு இதை நம்ம மடித்து விட போகிறோம். நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து உள்ளே இருக்க அந்த ஸ்டஃபிங் வந்து வெளியில் வரக்கூடாது. இந்த மாதிரி ஒரு கார்னர்லேருந்து ப்ரெஸ் பண்ணி மடித்து விட்டோன்னா நமக்கு இந்த டிசைன் கிடைக்கும். இதே மாதிரி எல்லாமே ரெடி பண்ணதுக்கப்புறமா நம்ம எண்ணெயில் இதை பொறிச்சு எடுத்துகிட்டு போகிறோம். ஒரு பேன் ஹீட் பண்ணி நான் ஆல்ரெடி எண்ணெயை காய வச்சுருக்கேன். எண்ணெய் வந்து ரொம்ப காஞ்சிடக்கூடாது. நம்ம முறுக்கு வடைக்கெலாம் போடுற மாதிரி ரொம்ப ஹீட் பண்ணக்கூடாது. லைட்டாக ஹீட் ஆன உடனேவே இதை நம்ம எல்லாத்தையுமே உள்ளே போட்டுடணும். இது போட்ட உடனே எண்ணெயில் அடியில் பேஸில் தான் போய் செட்டில் ஆகும். அந்தளவு தான் எண்ணெய் சூடு இருக்கணும். ஏன்னா இது ஸ்லோ ஹீட்டில் தான் குக் ஆகணும். ஸோ எண்ணெய் லைட்டாக சூடாக இருக்கும்போது போட்டு கம்ப்ளீட்டாக ஸ்லோலையே இது குக் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ரெண்டு சைடுமே இந்த மாதிரி லைட் கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறமா இதை நம்ம எடுத்து சுகர் சிரப்பில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை நமக்கு ரெடி ஆகிடுச்சு.
நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க சுகர் சிரப்பில் போட்டுட்டு ஒரு 2 to 3 minutes இதை வச்சுட்டு நம்ம இதை எடுத்து வேறு பிளேட்டில் வச்சு சர்வ் பண்ணிடலாம். இப்போ சூப்பரான ஜூஸியான ஒரு சந்திரகலா நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இது மேலே நான் கொஞ்சமாக பிஸ்தா வச்சு கார்னிஷ் பண்ணியிருக்கேன். ஸ்வீட் பிடிக்கிறவங்களுக்கு இது கண்டிப்பாக பிடிக்கும். இந்த தீபாவளிக்கு இந்த ஸ்வீட் நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.